நல்ல மழை பெய்யுதுங்க. என்ன வேலை நடக்குதுன்னு பார்க்குறீங்களா காட்டுக்குள்ளார? காட்டுக்குள்ளே காலே வைக்க முடியாது, அந்த அளவுக்கு சேரும் களையுமாக இருக்குது. இருந்தாலும் என்ன வேலை நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது கத்திரிக்காய் தோட்டங்க. கத்திரிக்காய் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இருந்தாலும் ஒவ்வொரு பூவு பிஞ்செல்லாம் இருக்குது. அதுக்காக நம்ம காட்டை விட்டு வச்சோன்னா நஷ்டம் தானே, அதனால் எல்லாம் பறிச்சிட்ருக்குறோம். ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்கள்ல, இந்த இடத்துல அது நல்லாவே செட் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு காடு க்ளீன் ஆகணும். ஆனால் என்ன பண்ணுறது, ஆள் விட்டு இதெல்லாம் பறித்து இல்லாட்டி காட்டை ஓட்டினாலும் அந்த கத்திரிக்காயில் இருக்கிற புழுக்கள், ஒவ்வொரு காயெல்லாம் அப்படியே இருக்குது. வேர் புழுக்கள் எதாவது எல்லாம் இருந்துச்சுன்னா மறுபடியும் அடுத்த வெள்ளாமைக்கு அந்த நோய் தாக்கம் அதிகமாகிடும். அதனால் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இது பறிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே மருந்துக்கு தாங்க போகுது. கத்திரிக்காய் செடிகள் எல்லாமே பறித்து மருந்துக்கு பேக் பண்ணி அனுப்பி விட்ருவாங்க. இவங்க மருந்து எடுக்கிறவங்க தான் இதில் தாங்க கட்டுறாங்க, இந்த பனை ஓலையில் தான் கட்டுறாங்க. இவங்க எல்லாமே மருந்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. பாருங்கள் எப்படி பறிக்கிறாங்கன்னு. எந்த மாதிரி இருந்தாலும் எடுத்துக்குவாங்களா? காஞ்சி போனாலும் அழுகினாலும் ஒன்றும் வேறா வேறு எடுப்பாங்களா? எப்படி பறிக்கும்போதே இந்த மாதிரி அடியில் வந்து பனையோலையை வந்து நல்லா கயிறாட்டை கட்டி வச்சு கீழே விரித்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தாங்க கத்திரிக்காய் செடியெல்லாம் பறித்து வேரோடு பறித்து பறித்து மலைக்கு நல்லா ஈஸியாக வந்துடுது. எல்லாம் பறித்து அடுக்கி வச்சு கையோடு கட்டிடுவாங்க. பாருங்கள், இந்த இதெல்லாம் கொண்டு போய் காய வச்சு பவுடர் பண்ணியும் சேர்த்துவாங்களாமா, அப்படியேவும் அரைச்சி சேர்த்துறாங்க. ஆக மொத்தம் அந்த செடி ஃபுல்லாகவே மருந்துக்கு தாங்க போகுது. அடிக்கிற மலைக்கு காட்டுக்குள்ளாரே அழுகி வீணாக போகிறதுக்கு மருந்தாவது யூஸ் ஆகும், அதே நேரத்தில் எங்களுக்கு காடும் க்ளீனாகி கிடைக்கும். அதுதாங்க ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்னு சொல்கிறது. இவங்கெல்லாம் பறிச்சுட்டு போய் எங்ககிட்ட சும்மா தாங்க பறிச்சுட்டு போவாங்க, இதுக்கு நாங்கள் காசு எதுவும் வாங்கிக்க மாட்டோம். ஏன்னா அது வேஸ்ட்டாக போகிறதுக்கு நமக்கு வேலை நடக்குது காடு க்ளீன் ஆகிறதுனால, அதனால் நாங்கள் காசெல்லாம் வாங்க மாட்டோம். அவங்க கொண்டே போட்டாலும் இது எவ்வளோ கிலோ கணக்கு தாங்க எடுப்பாங்க. 4 ரூபாய் அவங்களே சொல்கிறாங்க, கிலோ 4 ரூபாய்க்கு எடுப்பாங்கன்னு. ஆனால் அவங்களுக்கு இந்த வருமானம் போதுமானதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.